எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அதனால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவியை இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார். அவர் எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்கள் யாவையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது நாங்கள் நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியிலே நடந்தால் நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் நற்செய்தி என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். இப்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லா தேசங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இது கொண்டாடப்படுவதன் நோக்கம் இயேசு பிறந்ததுதான். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் பிறந்திருக்கிறார்கள், ஆனால் இயேசுவின் பிறப்பு ஒரு வித்தியாசமானது. அவரை போல ஒருத்தனும் இல்லை, பிறந்தது இல்லை. ஏனென்றால் அவருக்கு தாய் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார் இருந்தார், ஆனால் தகப்பன் இந்த உலகத்தில் இயேசுவுக்கு இல்லை. பரம பிதாவாகிய தேவன் தான் அவருடைய தகப்பன். அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அவர் பாவம் இல்லாத பரிசுத்தமாக பரிசுத்தனாக இருந்தார். அவர் எங்கள் மீறுதல் உங்கள் மீறுதல் எல்லா உலக மக்களினது மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிதான் இந்த உலகத்தில் வந்தார். தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் செய்து முடித்துட்டார். இப்பொழுது நாங்கள் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேணும். சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலை உண்டு. எஸ், நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இந்த நற்செய்தி தான் இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் இறப்பு, இயேசுவின் உயிர்த்தெழுதல். எஸ், இதை நாங்கள் நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டும்தான் உண்மையான விடுதலையை எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க முடியும். ரோமர் புத்தகம் 3:21-26 ஆராய்ந்து படித்து பாருங்கள். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் இவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற இவனுக்கும் பலிக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இயேசு அல்ல. இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. எல்லா மக்களையும் விடுதலை செய்யத்தான் இயேசு வந்தார். அவரை விசுவாசித்தால் நிச்சயமாக விடுதலையை பெற முடியும். எண்ணத்திலிருந்து, பாவத்திலிருந்து. எல்லா மக்களும் பாவம் செய்தார்கள். பாவம் ஆதாமிடத்திலிருந்து உலக மக்கள் யாவருக்கும் கடத்தப்பட்டுள்ளது. இந்த பாவத்தை போக்க எங்களால் உங்களால் முடியாது. நீங்கள் எத்தனை சமுத்திரத்தில் ஏறி இறங்கி குளித்து வந்தாலும், எத்தனை மலையிலே ஏறி இறங்கி வந்தாலும் ஒருபோதும் உங்கள் பாவத்தை உங்களால் கழுவ முடியாது. இயேசுவின் இரத்தம்தான் பாவங்களை கழுவும் வல்லமை கொண்டது. அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம். அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. பாவம் செய்யாத இயேசு உலக மக்களுக்காக பாவமானார். அதனால் அவரிடம்தான் நாங்கள் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்தார்கள். இந்த உலகத்தில் ஒருத்தரின் நீதிமான் அல்ல. இயேசுவை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர மற்றவர்கள் எல்லோரும், இஸ்ரேலிடத்தில் பிறந்த எல்லோரும் பாவம் செய்தார்கள். அவர்கள் தங்களால் தங்கள் பாவங்களை கழுவ ஒருபோதும் முடியாது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக இயேசுவையே ஏற்படுத்தினார். எஸ், இயேசு எல்லா மக்களுக்காகவும் ஒரு கிருபாதார பலியாக தன்னையே பலியாடாக ஒப்பு கொடுத்தார். அவர்தான் எங்கள் பாவம் உங்கள் பாவம் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்திட்டார். இப்பொழுது நாங்கள்
எங்கள் பாவத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அடிமைப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தால் போதும். ஏனென்றால் எல்லா தண்டனையையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அதனால் நாங்கள் தொடர்ந்து பாவத்தின் தண்டனையை பெற்று அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இயேசு இந்த நற்செய்தியை உலக மக்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். உலக மக்கள் எல்லாரும் இதை கேட்கணும், புரிந்து கொள்ளணும், இயேசுவிடம் வர வேணும். தொடர்ந்து இருதயத்தை கழுத்தை கடினப்படுத்தாமல் மனம் திரும்பணும். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து அழிந்து போகாமல் மனம் திரும்பி இயேசுவிடம் வந்தாலே போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார், வந்து நிச்சயமாக வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் கற்றுத்தருவார். அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நித்தமும் வழி நடத்துவார். அதற்கு நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதற்கு வாழும்படியாக அவரே எங்களை பலப்படுத்துவார். எது வெளிச்சம், எது இருள், இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் வாழ்ந்த பிரகாரம் நாங்களும் நீங்களும் வாழ வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக எல்லா நேரத்திலும் அவர் எங்களோடே கூட இருந்து எங்களை நித்தமும் வழி நடத்துவார். எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவரை நம்பி அவர் பின்னே சென்ற போது, அவர் வழியே நடந்த போது ஒருபோதும் அவர் கைவிடவில்லை. அவர் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையை மீறுவதில்லை. அவர் வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ள தேவன். அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி காலத்தில் கிருபையின் காலத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் நாங்கள் நீங்கள் இயேசுவிடம் தான் வர வேணும். இயேசுவிடம் வந்தால் நிச்சயமாக நற்செய்தியாக அறிவிக்கப்பட்ட சகல நன்மைகளும் எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து தங்கும். இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நற்செய்தி இயேசு அறிவித்திருக்கிறார். இயேசு எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சுமந்து மறித்தார். இயேசு மூன்று நாள் மூன்று இரவுகள் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மூன்று இரவுகள் கழித்த பின் உயிரோடே எழுப்பப்பட்டார். இப்பொழுது பிதாவின் சமூகத்தில் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியிலே நித்தமும் நடக்க கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் ஜிஎன்ஏ மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூடவே இருப்பாராக.